ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நகரங்களை மேம்படுத்த நாடு முழுவதும் நூறு நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டது தமிழகத்தில் சென்னை கோவை மதுரை திருப்பூர் உள்ளிட்ட பதினோரு மாநகராட்சிகள் தேர்வு செய்யப்பட்டன இத்திட்டத்தில் மத்திய அரசு ஐம்பது சதவீதம் மாநில அரசு ஐம்பது சதவீதம் என நிதி பகிர்ந்தளிக்கப்படும் உதாரணமாக கோவை மாநகராட்சியில் மத்திய அரசு நானூற்றி தொண்ணூறு கோடி ரூபாயும் தமிழக அரசு ஐநூறு கோடி ரூபாயும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஒதுக்கியுள்ளது அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகளும் ஊழல் நடந்திருப்பதாக திமுக குற்றம் சாட்டி வந்தது தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் ஊழல் குறித்து விசாரிக்க நபர் விசாரணை ஆணையம் அமைத்தது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி டேவிதார் ஸ்மார்ட் சிட்டி திட்ட முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தி வருகிறார் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சாலைகள் மேம்பாடு குளக்கரைகளை புனரமைத்தல் குளங்களை அழகுபடுத்துதல் நடைபாதை அமைத்தல் மின் விளக்குகளால் நகரை அலங்கரித்தல் போன்ற பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த பணிகளுக்காக தனியார் நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டது தனியார் நிறுவனங்களை தேர்வு செய்வதில்தான் பல முறைகேடுகள் நடந்துள்ளதாக புகார் சொல்லப்பட்டது விதிமுறைகளின் கீழ் தான் டெண்டர்கள் தனியார் நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்டதா ஒதுக்கப்பட்ட பணம் எந்த வகையில் செலவழிக்கப்பட்டது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நிதி தவறாக கணக்கு காட்டப்பட்டுள்ளதா போன்று பல்வேறு விசாரணைகளில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி டேவிதார் ஈடுபட்டுள்ளார் திருப்பூர் மற்றும் கோவை மாநகராட்சி பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகளை அவர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கோவையில் உள்ள வாளங்குளம் உள்ளிட்ட குளக்கரைகளில் செய்யப்பட்ட மேம்பாட்டுப் பணிகளையும் த அதன் தரத்தையும் ஆய்வு செய்தார் மக்களின் தேவைக்காக அடிப்படை பிரச்சினைகள் ஏராளமாக இருக்கும்போது சாக்கடை நீர் தேங்கக்கூடிய கோவை குளங்களில் இதுபோன்ற கண்கவர் கவர்ச்சிகள் தேவையா என்பது கோவை மக்களின் ஆதங்கமாக உள்ளது